வெல்கம் டு கோயில்படி சமையல். இன்றைக்கி நம்ம கோயில்படி சமையலில் கரண்டி ஆம்லேட் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு முட்டையை மட்டும் இப்போ உடச்சி ஊற்ற போகிறேன். அப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் மிளகுத்தூள், கால் டீஸ்பூன் சீரகத்தூள், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து அந்த முட்டையில் வந்து போடணும். இப்போ அந்த தூள் எல்லாமே வந்து முட்டையோடு நல்லா சேர்ற மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா கலக்கிக்கணும். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இது மாதிரி வந்து நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ நான் ஒரு 3 to 4 சின்ன வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கரண்டி ஆம்லேட் போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இது மாதிரி ஒரு பாத்திரத்தை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து எல்லார் வீட்லேயும் வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த பாத்திரத்தை தான் நான் இப்போ கரண்டி ஆம்லேட் போடுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு தான் இது செய்யணும், ஹையில் வந்து வச்சிடாதீங்க. இப்போ நம்ம முட்டையை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு சைடு வந்து நல்லா வெந்திருக்கும். ஸோ இந்த இது மாதிரி நீங்கள் வந்து திருப்பி போடணும். பொறுமையாக திருப்பி போடுங்க. அவசரப்பட்டு திருப்பிட்டிங்கன்னா அப்புறம் அந்த ஷேப் கிடைக்காது. திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. சிம்மிலேயே இருக்கட்டும் அடுப்பு. பாருங்கள், நம்ம கரண்டி ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான கரண்டி ஆம்லேட் ரெசிபி இன்றைக்கி நம்ம கோயில்படி சமையலில் பார்த்தோம். இது மாதிரி பல வீடியோக்கள் தெரிந்து கொள்ள இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.